அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கரிக்கியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கேன். கரிக்கியூர் ஒரு கிராமம்னு சொல்லக்கூட ஒரு பெரிய ஊருங்க. இந்த கரிக்கியூர்லேருந்து நம்ம இப்போ கீழே போயிட்டுருக்கோம். கீழே போய் ஒரு கிராமத்தை பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த கிராமத்தோட பேரில் எனக்கு தெரியாது. கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ஊரை பற்றி சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேலே இந்த மலைக்கு மேலே இருந்து தான் வந்தேன். மலை எப்படி இருக்கும் பாருங்கள், இங்கிருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. மலையிலோட வியூ வந்து செம்மையாக இருக்குதுங்க. நல்ல வெயில், வெயிலில் வந்து கண்ணு கூசுகிற அளவுக்கு நல்லா தெரியுது, பளிர்னு தெரியுது. சில இடங்கள் வந்து அப்படியே கண்ணு கூசுகிற மாதிரி தெரியுது. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு மோசமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே இருக்கிற கிராமத்தை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கோன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள், அதாவது அடுத்து நான் பதிவு பண்ணி போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சுற்றியுமே ஒருத்தருமே காணந்த ரோட்டில் நான் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கேன். ஃபுல்லாகவே பலாமரமாக இருக்குது. பலாமரம், மாமரம் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு சவுண்டு கூட கிடையாதுங்க. இங்கே நான் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கேன். இந்த பக்கம் ஏதோ வழி போகுது. தோட்டத்துக்கு போகிற வழியாக என்ன வழியும் தெரில. இதெல்லாம் வந்து எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரில. கண்டிப்பாக இங்கெல்லாம் ரோடு வந்து போட்டு கொடுக்கணுங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதோ ஜீப் இருக்குதுனால தான் பரவாயில்ல, இந்த மக்கள் கூட போட ஓடிட்டுருக்கு. ஜீப் இல்லைனா இந்த ரோட்லலாம் கண்டிப்பாக வண்டி ஓட்டவே முடியாதுங்க. இதுக்கு கீழே ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும். சொல்லி வாய்மூலம் ரோடு மோசமாக இருக்குது.
ரோடு நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லவே கூடாதுங்க. ஒரு சின்ன பிட்டு நல்லா இருக்குது, அடுத்த பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து மலையோட அடிவாரத்துக்கே போயிட்டேங்க. எல்லாம் ரோடு வந்து சூப்பராக இருக்குது, சிமெண்ட் ரோடு தான், காங்கிரீட் ரோடு தான், அருமையாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே சுற்றி இருக்கிற காடுகள் எப்படி இருக்குது, இந்த ரோடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி என் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் பார்த்துட்ருக்கேங்க. நல்லா அருமையாக இருக்குது, நல்ல ஒரு கிளைமேட்டு, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வெயிலும் நல்லா அடிக்குது. நான் வந்து ஒரு மரம் நல்லா நிற்கிறதுனால கொஞ்சம் வெயில் தெரியல, பட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. ஃபுல்லாகவே சுற்றியும் பலாமரங்கள் நிறையா இருக்குது. சரி, இங்கிருந்து அப்படியே கிளம்பலாம். அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் தனியாக வந்திருக்கேன், அதுவும் வந்து ஆக்டிவாவில் தான் வந்திருக்கேன், பெரிய பைக்கெல்லாம் கிடையாது. ஆக்டிவாவில் இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் வந்து வண்டி ஓட்டி வீடியோ எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன சின்னதாக ஒரு ஓடை தண்ணி காணும். பொம்மன் வக்கணமாரா சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. பொம்மன் வக்கணமாரா சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க, போய் பார்ப்போம் என்ன சாலை. ஆ, ரோடு செமையாக இருக்குங்க, இங்கே ஜம்மன் இருக்கு ரோடு. மேலேயே சொன்னாங்களே கீழே வந்து பைபாஸ் ரோடு மாதிரி ஜம்மன் இருக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இருக்கும் போல இருக்குங்க, நல்லா இருக்கேன். இந்த ஒரு சின்ன பிட்டு தானா இல்லை ரோடு ஃபுல்லாக எப்படி தானா தெரியல. ஒரு யானை நிற்குது, மறியோ வலி மலி ஒரு யானை நிற்குது. தனியாக நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தா, இந்த இடத்துல மேலே ஒரு யானை நிற்குதுங்க. காட்டுக்குள்ளே தனியாக வந்து ஒரு யானையை பார்த்துருக்கேன், பட்டு போய் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. கடைசியாக வந்து கொடவூர் போகும்போது யானையை பார்த்தோம், இங்கே வந்து முன்னாடியே ஒரு யானையை பார்த்தேன், பட் வந்தது என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியல, ஏன்னா காட்டுக்குள்ளே தனியாக வேறு இருக்கானே. இப்போ பார்க்கலாமான்னு தெரியல, ஆடுகளாக அதுக்கு தான் நிற்க வைங்க. ஆடுகளே பயந்து பார்த்து நிற்குது. மேலே போயிடுச்சு போல இருக்குங்க, மேலே போயிடுச்சு. வேணாம், நம்மளுக்கு ரிஸ்க்கு வேணாம். இந்த இடத்துல மேலே இப்போ ஒரு யானை நின்றுருந்தது, வீடியோவில் கவர் ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு யானை நின்றுச்சு. தேவையில்லாத ரிஸ்க்கு வேணாம், ஸோ அதனால் கிளம்பிடலாம்.
பக்கத்தில் பார்த்தா ஏதாவது தெரியுதா? உள்ளே போயிருக்கும். சரி ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இது வந்து யானை காடு தான், ஸோ யானை வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நைட்டில் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா பகல்லையே இருக்குது. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாப்பா இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம், ரோடெல்லாம் செமையாக இருக்குங்க. சொன்ன மாதிரி இங்கெல்லாம் வந்து பைபாஸ் ரோடு மாதிரி செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கேன். நல்லா ரோடு சூப்பராக இருக்குது இங்கெல்லாம். இங்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக வந்து அரசுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அதே மாதிரி மேலெல்லாம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு, அங்கேயும் இதே மாதிரி ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம இந்த ரோடை வந்து அந்த மலையில் அங்கே மேலே இருந்து பார்த்தேங்க. மேலே இருந்தே இந்த ரோடை வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ வந்து இங்கே வந்துட்டேன். இந்த மலையோட மேலே இருக்குது பார்த்திங்களா, பாறை தெரியுது பார்த்திங்களா, அந்த கேப்பில் தான் நான் வந்து ரோட்டில் வந்தேன். அங்கே தான் ரோடு இருக்கேன். ஐயா ஒருத்தர் வராரு, எங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இது என்ன ஊருங்க ஐயா? எதுங்க? பங்களாப்படையாங்க? ஓ இதான் பங்களாப்படையங்களா? எங்கே ஊர் இருக்குதுங்க? இதில் போகணுங்களா? எத்தனை வீடு இருக்குங்க ஐயா? 40 வீடுங்களா? ஓ நல்ல பெரிய ஊர் தானுங்களா? 40 வீடு இருக்குது. ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் இருக்குங்களா? ஓ சரிங்க. அது இருக்குது. இந்த கீஸ்டோனில் ஆதிமேல் கம்பெனி வேலை நடத்துகிறாங்க. சரிங்கய்யா. ஆ அந்த மாதிரி வேலை நடத்துகிறாங்க. ஓ சரிங்க. 40 வீட்டில் ஆளில் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சரி சரிங்க. உங்கள் பேருங்க ஐயா? நஞ்சனுங்களா? நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. காரமடை தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? வீடுதான் சரியில்லைங்க. வீடு தான் சரியில்லைங்களா? வீடு ரொம்ப மோசம். நீங்கள் அப்போ எப்போ எடுங்க. சரி சரிங்க. சரிங்க. யானைலாம் இங்கே இருக்குங்களா ஐயா? ஆனை இருக்கு. இப்போ ஒரு யானை அங்கே நிற்குதுங்க ஐயா வழியில? ஆனை இருக்கு. இப்போ வழியில் நிற்குது ஒன்று. இந்த ரெண்டு முக்கு இருக்குதுங்களா? ரெண்டாவது முக்கில் மேலே மேட்டில் இருந்ததுங்க. நான் அப்படியே வரும்போது பார்த்தா மேட்டில் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. பகல்லே இருக்கும் போல இருக்குங்க. வர சீசன் ஆயிட்டா அது மேலே வந்துட்டே இருக்கு. ஓ சரி சரிங்க. ஏன்னாலும் தொந்தரவுல இருக்குங்களா? தொந்தரவு முன்னெல்லாம் ஒரு 3 பேர் அவங்க, அதாவது அடிக்குதுன்னு அது அவங்கள கொஞ்சம் சரியில்லை. அவங்க நடத்த தண்ணி போட்டு வந்து குறுக்க வந்தாங்க. தண்ணி போடாம இருந்தால் பார்த்துருக்கலாம். இவங்க தண்ணி போட்டு வந்து சத்த போட்டுருக்காங்க. அது அடிச்சிருச்சு. ஓ நம்ம தொந்தரவு பண்ணதுனால தான் அது அடிக்குது, இல்லைன்னா அதெல்லாம் அடிக்காது. இங்கே நம்ம ஆள் ஒரு 3 ஆள் இந்த இடத்துல அடிச்சிருக்குது. ஓ சரிங்க. ஒரு போஸ்ட் இருக்குது அந்த இடத்துல 2 ஆள். மேலே அங்கே ஒரு வின்சர் ஸ்டெட்னி இந்த பக்கம் பிரிவு இருக்குது. சரிங்க. அது ஷார்ட்கட் வழி. அந்த வழியில் நைட்டில் வந்துடுறாங்க தண்ணி போட்டு. ஓ சரிங்க. அது ஒரு ஆள் அடிச்சு அடிச்சிருக்கேன். ஓ போயிரு. சரி சார். இப்போல்லாம் இந்த காடுகள் நாங்கள்லாம் இந்த சோலையானது விவசாயம் தான். சரிங்க. ஆனையினால இப்படி சோலை ஆயிடுச்சு. ஓ ஓ சரிங்க. ஓ ஆனையினால பார்த்தினா போய் விவசாயம் பண்ண முடியல. முடியாது போச்சு. முடியாதனால அப்படியே சோலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள தோட்டம்ல இருக்குல்லங்க ஏங்க? டோட்டல்ல இந்த பரிங்க இந்த இடம் நமக்கு தான். ஓ சரிங்க. அடுத்து அப்படி கீழே இங்க ஒரு இடம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்க. கீழே அது தாத்தாவுடைய இடம் கீழே இருக்கு. 3 ஏக்கரை கீழே இருக்கு. சரிங்க. மற்ற வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து விவசாயம் தான் எல்லாமே? எங்களுக்கு முக்கியமான விவசாயம் தான்.
இப்போ இந்த விவசாயம் கூலி வேலைக்கு போகிறாங்க. கூலி வேலைக்கு போகிறாங்க. எங்கெங்கே போயிடுறாங்க மேலே? அவங்க கோத்தகிரி கோத்தகிரி சோழகுணத்தா மாதிரி வேலை கிடக்கிறதுக்கு போயிருக்கோம். எஸ்டேட் வேலைக்கு? எஸ்டேட் வேலைக்கு போகிறாங்க. இல்லை காண்ட்ராக்டருக்கு இந்த வேலைக்கு போகிறோம். ஓ சரி. ஆ ஆ காண்ட்ராக்டருடைய வேலை. ஓ சரி சரி. இங்கே விவசாயம் இல்லாதனால வெளி வேலைக்கு போகிறாங்க. விவசாயம் இருந்தனே போக மாட்டாங்க. அதான் விவசாயிக்கு எல்லாம் ஏற்படலை. என்ஜிஓவில் நல்லா வேலை செஞ்சு கொடுத்தோம்னா சரி சரிங்க. தண்ணிக்கு தண்ணி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஆனால் நல்ல முடியும். ஆனால் முடியாமல் போச்சு. ஓ சரி. சரி சரி. நீங்களா பங்களா போடுறீங்களா? ஆமாம் பங்களா. சரி. இதான் இதில் தான் ஊருங்களா? இவ்வளோ போனால் இவ்வளோ போனால் தான் ஊர். சரி சரிங்க. ஏதோ 40 வீடு இருக்கா ஐயா சொன்னார். 40 வீடு. 40 வீடு இருக்கே. 40 வீட்டில் ஆள் இருக்காங்களா? இருக்காங்களா? இருக்காங்க. ஆதி வீட்டில் ஆள் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஆ ஹா. ஒரு 5-6 வீட்டிலெல்லாம் ஆள் அவங்க இறந்துட்டாங்க. ஆ ஆ ஆ. மீதி வீட்டிலெல்லாம் மீதி வீட்டில். ஓ சரி. எல்லாம் கவர்மெண்ட் வீடுங்களா இல்லை சொந்தமாக இருந்தால் வீடுங்களா? வீடு சொந்த வீடு. கவர்மெண்ட் வீடு ரொம்ப மோசமாக எல்லாமே இருக்குங்களா? எல்லா கவர்மெண்ட் வீடு கூட கம்மியாக தான் இருக்குது. சரிங்க. சொந்த வீடு எல்லாமே இருக்கு. சொந்த வீடு. சரிங்க. எல்லா இதில் இடிஞ்சு எல்லா இதாக இருக்கு. ஓ ஹோ ஹோ. கிணத்துக்கு தண்ணி எடுத்து போவாங்க. சரி சரிங்க. நல்லா வெயில் காலத்துல தண்ணி கிடைக்காது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி சரிங்க. எல்லாம் இங்க வந்து வண்டியில எடுத்து வச்சு. அதனால் பகல்லையே வந்து யானை இருக்குது இல்லைங்களா? பகல்லையே இருக்குதுங்க. ஏன்னா நானே பார்த்துட்டேன், கண்ணிலே பார்த்துட்டேன். இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குங்களா? சரி சரி. ஓ சரிங்க சரிங்க. ஆ இந்த எஸ்டேட்டு இந்த எஸ்டேட்டில் கோக்கட எஸ்டேட்டுக்குள்ளீங்களா? ஓ அதுக்குள்ளே யானை இருக்குங்க. ஓ சரி 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 சரிங்க. நல்லதுங்க. இது வந்து பங்கனப்படுகை அப்படிங்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற 3 ஐயாங்க சொன்னாங்க. இதில் போனால் வந்து பங்கனப்படுகை பாருங்கள். இந்த இடத்துல இங்கே ஒரு வழி போகுது. ஒரு தார் ரோடு தான் இருந்தாலும் வந்து டேமேஜான தார் ரோடு. ஜல்லியெல்லாம் வந்து வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா இதுதான் இந்த கிராமங்களுக்கு போகிற மெயின் ரோடு. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். இதுக்கு மேலே இன்னும் கீழே போகுது ரோடு. இந்த ரோட்டில் போனோம்னா இன்னும் சில கிராமங்களை பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இங்கே இருந்து இந்த வழியில் போய் பங்களாப்படையே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோங்க. மண் ரோடு தான். மண் ரோடு இல்லை, தார் ரோடு. டேமேஜான தார் ரோடு. இந்த
இந்த பக்கம் இருக்கிற மலைகளோட வியூலாம் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. நம்ம வந்து இங்கேருந்து தான் வந்தோம், இங்கே இந்த மலைக்கு மேலே இந்த வழியில் வந்தோம். இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, ஃபுல்லாக மேக மூட்டங்கள் பயங்கரமாக இருக்குது. முன்னாடி ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராமத்தை பற்றி. இது என்ன ஊருங்கண்ணா? பங்களாப்படிங்களா? இதான் ஊருங்களா? இன்னும் கீழே போகணுங்களா? இதான் ஊருங்களா? ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? கணேஷ். கணேஷுங்களா? சரிங்க. உங்களுக்கு என்ன தொழில்னா? கூலி வேலை. கூலி வேலைங்களா? எங்கே போகிறீங்க? இங்கே எஸ்டேட் வேலை. எஸ்டேட் வேலைங்களா? சரி சரிங்க. ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அதனால தான் சரி வீடியோ எடுத்து பார்த்தோன்னா மக்களுக்கெல்லாம் சொல்லலான்னு சொல்லி வந்தேங்க. உள்ளே போன ஊரில் ஆள் இருப்பாங்களாங்க, பார்க்கலாங்க. சரி சரி. இப்போ நடந்தே போகலாமா இல்லை பைக்கில் போகலாமா? நடந்து போ. இது வரைக்கும் பைக் போகுங்களா? ஓ, அப்படி இங்கே நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிக்கலாம். சரி சரிண்ணா. இந்த பக்கம் எப்படிண்ணா யானைகள்லாம் இருக்குங்களா? யானைகளாட்டெல்லாம் இருக்குங்க. வேறு என்னென்ன இருக்குங்கண்ணா இந்த பக்கம் யானை போக? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ பிறப்பட சீசன் ஆயிடுச்சிங்களா? சரிங்க. நீ சாயந்தரம் நாலு உருப்படி இருக்கு. எங்கிங்கண்ணா? அந்த இடத்துல. ஓ, அப்படிங்களா? இந்த இடத்துலிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு யானை பார்த்தேங்க, பகலே பார்த்தேன். அது பகலே நைட்டு எந்த நேரம் அனி டைம் சுற்றி? அப்படிங்களா? ஓ, எப்போ வேணும் இருக்கும் பார்த்தா வரேன்னு வெளியாளுங்களா? ஓ, சரி சரி. யானை மட்டும் தான் இருக்குங்களா இல்லை வேறு எதாவது இருக்குங்களா? எல்லாமே இந்த காட்டருமே கரடி அது மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஓகே. ஊருக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா தொந்தரவு அந்த மாதிரிலாம் யானைகள் இருக்குங்களா? ஆ, அந்த மாதிரி இருக்குங்க. ஓ சரி. இது ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இந்த ஊரில் அந்த மாதிரி? ஆ, பண்ணியிருக்கேன். இந்த இதில் வேலி இந்த வீடு அந்த மாதிரி. ஓ ஓ, உடைத்தளி. ஓஹோ, சரி 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 சரி. மற்றபடி ஆளுகளும் தொந்தரவு பண்ணதில்லை? ஆளு 2009 ஒரு 5 அடிச்சு. அப்படிங்களா? ஓ, இந்த மெயின் ரோட்டில் ஏற்றி. சரிங்க சரிங்க. ஒரே வாரத்தில் 2 பேர். ஓ, ஒரு ஆள் இங்கே எஸ்டேட் வேலைக்கு போயிட்டு மேலாங்க. ஓ ஓ ஓ. நைட்டுங்களா பார்க்கலங்களா? இந்த இடத்துல சாயந்தரம் 6 மணிக்கு. 6 மணிக்கு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு வந்திருக்கப்பட. சரிங்க. ஓ, பஸ் எது வரைக்கும் வருதுங்கண்ணா உங்களுக்கு? அந்த கரிக்கூருக்கு. கரிக்கூருக்கு வரைக்குதான். கரிக்கூர் கீழே வந்து பஸ் கிடையாது. போட்டிருந்தாங்க ரோடு செல்லன்ட்டு அப்படியே நீ படிச்சு. ஓ, அப்படிங்களா? இந்த இடத்துல ரொம்ப ரோடு மோசம். கரிக்கூர் கீழே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அது அது வரைக்கும் ரொம்ப மோசம். ஆமாம் ஆமாங்க. அதுக்கு இந்த பக்கம் ரோடு நல்லா இருக்கும் போல இருக்கு. ஓ, கீழே சாமக்குடல் வரைக்கும் ரோடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நீ படிக்கணும், ரோட்டு போட்டதே பஸ் விடுவோம். ஓ ஓ. இப்போதைக்கு நீங்கள் பஸ்ஸுக்கு போகணுன்னா கரிக்கூர் தான் போகணும். ஆ, கரிக்கூர் போகணும். நடந்து போனோம் இல்லாட்டி லோக்கல் வண்டி தான் போகணும். லோக்கல் வண்டியா? லோக்கல் வண்டி இருக்குங்களா? வண்டி இருக்கு. இல்லை நம்ம வாடகை தான் பிடிச்சி போகணும். வாடகைங்களா? எந்த ஜீப் அந்த மாதிரிங்களா? ஜீப்பு டெஸ்ட் அந்த மாதிரி. ஓ, ஜீப்பில் இருக்குங்களா இந்த பக்கம்? இருக்கு. சோலூர் மட்டத்தில் சோலூர் மட்டத்தில் இந்த இருக்குங்களா? ஓ, இங்கே வச்சுருப்பாங்க 2 மணிக்கு. ஓ, இந்த ஊரில் இவங்க வச்சுருக்காங்க. ஓ, சரி சரி. ஓ, ஜீப்புக்கு எவ்வளோ போனீங்க? போனால் இங்கே இருந்துங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. எங்கேங்க? சோலூர் மட்டம். ஓ, சரி சரி. சரிங்க. ஓ, ஏதாவது நல்லா கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க வண்டி பிடிச்சி போய்ப்பீங்க. ஓ, சரி சரிங்க. மற்றபடி பஸ்ஸுக்கு போகணும் மத்தன்னா நீங்கள் கறிக்கிறது போகணும். இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க எஸ்டேட்டுக்கு, அப்போல்லாம் எப்படி போவீங்க? காலைல ஒரு 9:08 to 9 மணிக்கு அப்படி நடந்து போனால் போயிட்டு வரும். நடந்து போகணும். நடந்து போகணும். 5-6 பேர் போகும்போது ஒன்று பையல்ல. ஓ, சரிங்க. ஒரு ஆளுக்கு போனால் கொஞ்சம் பையல். இப்போ இந்த வந்து இந்த மெயின் ரோட்லேயே போகணுங்களா வேறு ஏதாவது ஷார்ட்கட் வழி இருக்குங்களா உங்களுக்கு? மெயின் ரோட்ல தான். மெயின் ரோட்லேயே தான். ஓ, மெயின் ரோட்டில் போய் கறிக்கூர் வரைக்கும் நடந்து போய் அப்புறம் அதுக்கு மேலே பஸ் பிடிச்சி போகணுங்களா? ஓ, சரி சரி. இன்னும் ஊர் கீழே வரைக்கும் இருக்குங்களாண்ணா? கீழே வரைக்கும். கீழே வரைக்கும் இருக்குது. அப்படியே கீழே தான். எந்த ரோடுங்க? இதுதான் வந்து பங்களப்படுகை அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கே சில வீடுகள்லாம் இருக்குது, வழி போகுது. நம்ம இது வரைக்கும் கீழே போய் பார்த்து வரலாம். நம்ம பைக்கில் வந்தால் இது வரைக்கும் தான் வரும்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னார். ஸோ நம்ம வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டோம். நிறைய ஆடுகள் போகுது.
ஆடுல ஓடியது. எத்தனை வீடு இருக்குங்களா இங்கே? 40-45 வீடு இருக்குது. 40-45 வீடு இருக்குங்களா? ஓகே. உங்கள் பேருங்க? முருகேசு. முருகேசு. என்ன தொழில் உங்களுக்குலாம்? கூலி தொழில். கூலி தொழிலுங்களா? கூலிங்னா எஸ்டேட் வேலைங்களா? எஸ்டேட் வேலை. எங்கே போவீங்க எஸ்டேட்டுக்கு? எஸ்டேட்டு இங்கே குள்ளங்கிறேன். இங்கே பக்கத்தில் எஸ்டேட்டு இந்த மாதிரி இதில் தான். ஓ சரி சரி சரி. உங்களுக்குலாம் தோட்டம் அதெல்லாம் இருக்குங்களா? சொந்த மாதிரி இருக்குது. ஓ அப்படிங்களா? இங்கே சுற்றி இருக்குங்களா? ஓ என்ன இருக்குங்க தோட்டத்துலலாம்? தோட்டத்தில் குருமிளகு, காப்பி, பஞ்சு இந்த மாதிரி இருக்குது. ஓ சரி சரி சரிங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை இந்த மாதிரிலாம் இப்போ தானே இருக்குங்களா? யானை இருக்குது. யானை இருக்குங்களா? யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, ஏருமை இருக்குது, எருமை, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஊருக்குள்ளே வருங்களா? ஊருக்கு பக்கத்தில் வரும். பக்கத்தில் வரும். ஊரோட போயிடும். ஆ அப்படிங்களா? சரி சரி சரி. ஊருக்குள்ளே வந்து எல்லாம் தொந்தரவுள்ள பண்ணுறது பார்த்துட்டதில்ல. சரி சரி சரிங்க. சரி கீழே பாட்டு வரேங்கண்ணா. சரி. இதெல்லாம் கவர்மெண்ட் வீடுங்களா? 6000 எத்தனை வீடு 6000 இந்த ஊருக்கு? 3 வீடுங்களா? சரி சரிங்க. அது மாமே வந்ததே கண்ணீர் பார்க்க. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா காரவனிலிருந்து வர்றேங்கம்மா. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 40 வீடு இருக்குங்களா? சரி. கவர்மெண்ட் வீடெல்லாம் இங்கே இருக்குங்களா? இல்லைங்க. இப்போ தான் 3 வீடு கட்டிட்டுருக்காங்களா? ஓ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வீடுல கிடையாது, எல்லாமே சொந்த வீடுக்குதா? சொந்த வீடு இல்லை, கவர்மெண்ட்ல முன்னாடி கட்டி கொடுத்தாங்க, தூரம் எடுத்து போச்சு. ஓ சரிங்க. இப்போ வந்துருக்கு. ஓ ஹோ ஹோ. எத்தனை வருஷம் முன்னாடி கட்டி கொடுத்தாங்கம்மா? அதே இப்போ சொல்ல முடியாது, அது ரொம்ப நாளாயிடுச்சு. ஓ ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷம். சரி சரிங்க. நிறைய இருக்கும் போல இருக்கு. போய் பார்த்து வந்துங்க. குள்ளங்கரை, கண்டிப்பட்டி, அந்தியரை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கு பின்னாடி தான் அப்படியே இந்த பக்கம் வந்துதாங்க.
குள்ளங்கிரிக்கு தான் நம்ம வேலைக்கு போயிட்டு. ஓ சரி சரிங்க. டெய்லி எப்படிங்கம்மா போயிட்டு வருவீங்க வேலைக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு வண்டி வருது. இங்கே 5:30 கொண்டு வந்துட்டு. எஸ்டேட் வண்டி வருங்களா? ஆமா எஸ்டேட்ல. ஓ ஓ வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, திருப்பி வந்து வேலையை முடிச்சு கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஓ சரி சரிங்க. அது என்ன உடம்புக்கு எல்லாம் இப்போ அமை போனாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. என்ன தொந்தரவு உடம்புக்குள்ளே இருந்தாலும் அவங்க எஸ்டேட்லேருந்தே பார்த்துக்கிறாங்க. ஓ சரி சரி சரி. ஒரு காய் வெட்டினாலும் சரி, ஒரு கால் வெட்டினாலும் சரி, எல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அங்கேயும் பார்த்துக்கிறாங்க. ஓ ஓ ஓ 5 மணிக்கு கொண்டு வந்து இங்கே 5:30 கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆ சரிங்க. 5 மணிக்கு காய் விடுவாங்க. ஓ சரிங்க. இந்த பஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா கரிக்கூரத்தை போகணுங்களா? அதாவது ஒரு வண்டிக்கு அதுல வந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரி போவீங்க இல்லைங்களா? சரி சரி. ரேஷன் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுறாங்களா? ஓ சரிங்க. ஓ இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வந்து போட்டுறாங்களா? ஓ சரிங்க. ஓ கோத்திமுக்கையிலேருந்து வண்டியில் கொண்டு வந்து இங்கே வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. ஓ சரி சரிங்க. ரொம்ப தூரம் தான், ஆனால் எனக்கு என்னாலே இங்கே அரிசி கொண்டு வந்து போடுவோம். ஓ ஓ ஓ அங்கே தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். ஆ ஆனால் இப்போ இங்கே பக்கத்துலேயே கொண்டு வந்து. ஓ சரி சரி. யானை கலாட்டெல்லாம் இங்கே இருக்குமா? இருக்கேன். ரோட்டுக்கே வந்து ரோட்டுக்கே வந்துருதுங்களா? ஒன்று ரெண்டு கூட ஆள் போக முடியாது. ஓ சரி சரிங்க. ஊருக்குள்ளீங்களா? ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தனா வேலை என்ன வெளியே போறாங்க இல்லைங்களா? சொந்த தோட்டம்லாம் இங்கே இருக்குமா? யாருக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே கிடையாதுங்களா? ஓ ஓ ஓ ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இல்ல. ஓ சரி சரிங்க. ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இங்க ஸ்கூலுக்கு அதுக்கு மேல போனா கரிக்கூருங்களா? கரிக்கூர் மட்டத்தில் எத்தனை வரைக்கும் இருக்கீங்க? அதில் ப்ளஸ் டூ வரைக்கும். ப்ளஸ் டூ வரைக்கிறீங்களா? ஓ சோலூர் மட்டத்துலேயே ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது அங்கேயுமே. ஓ சரி சரி. நான் அஞ்சாவது வரைக்கும் இப்போ பிரச்சனை இல்லை, உள்ளூருக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது, அதுக்கு மேலேனா நீங்கள் கரிக்கூர் நான் சோலூர் மட்டும் அனுப்பணும். ஓ சரி சரி. இங்கெல்லாம் பஸ்ஸெல்லாம் வரதில்லைங்கம்மா? ஓ சரி சரிங்க. ஏன்னா கரிக்கூர்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் அந்த 2 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா ரோடு நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே வரல. சரி சரிங்க. அந்த ஜீப்புக்கு எத்தனை பேர் சேர்றாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வாடகை வந்து மாறி. ஓ சரிங்க. அது ஆள் சேர்ந்ததா இல்லைன்னா ஒரு ஆள் போனால் கூட 1000 ரூபா கொடுத்துருவோம். ஆ ஆ ஆ ஆ. இப்போ மளிகை செலவு மற்றெல்லாம் வாங்கணுன்னா அது சோழமுட்டை கோத்தகிரி. ஓ மெயினாக உங்களுக்கு வந்து மெயின் ஜங்ஷன் பார்த்தோம்னா அங்கே வந்து கரிக்கூர் எடுத்தது சோழமுட்டை தான் அதுக்கு மேலே போகணுன்னா தான் கோத்தகிரி இல்லைங்களா? ஓ சரி சரி. இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆள் மேட்பாளையத்துலேருந்து ஒரு ஆள் காய்கறி கொண்டு வருவாரு. ஓ சரிங்க. அங்கே செலவு வாங்குறோம். இல்லாதாக சோழமுட்டை போய். ஓ இந்த வண்டியில் வந்து அந்த பிக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வர்றாங்களா? ஓ சரி சரி. அந்த மாதிரி சில கிராமங்கள் நானும் பார்த்துருக்கேன், இங்கேயும் வர்றாங்க. ஓ சரி சரி. உணவு பார்த்தா கரண்ட் அதே மாதிரி நல்லா கிடைக்குங்களா? கரண்டெல்லாம் இருக்கு, எல்லா வீட்டிலும் கரண்ட் இருக்குங்க. ஓ சரி. இப்போ வீடுங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கட்டினா பழைய வீடுகளாக இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு 3 வீடு ஆர்டர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது போக வீடுகளெலாம் எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் இன்னும் ஆர்டர் ஆகலாம்னு சொல்கிறீங்க இல்லைங்களாம்மா?
சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற வசதியெல்லாம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரோடு இருக்குதுனால பார்த்தீங்கன்னா ஜீப் பிடிச்சி போயிட்டு வந்துக்கிறீங்க? சரி 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 சரி. வண்டியில போட்டு முடியும். வண்டி தான் கரடியில இருக்குங்களா? ஓ ஓ. அப்ப ஆனா பகல்லயே இருக்கலாமா? இப்ப பகல்லயே இருக்குமா? ஓ ஓ. பார்த்த போகணும். ஓ ஓ. ஆடு மாடு மேய்க்க போறீங்கன்னா நீங்க உள்ள போனாலும் பார்த்து தான் போகணும். உள்ள வந்து யானைகள்லாம் இருக்கும். ஓ, நம்ம தான் பார்த்து போய் வந்துக்கணும். ஓ ஓ. நைட்டுன்னு தான் சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர முடியாது, போக முடியாது, வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மாடு பேசலாம், பார்த்தா போகணும், பார்த்தா வரணும். ஓ. இதுக்கு கீழே இருக்கிற கிராமம் எல்லாமே அப்படி தான் இருக்குமாம்மா? அது வரைக்கும் தான் இருக்கு. ஓ ஓ. இருக்குங்க. நம்மளே இப்போ வந்து வெளியால் வந்தாலும் கொஞ்சம் பார்த்தா போகணும், ரொம்ப பார்த்தா போகணும். ஏன்னா உங்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரியும், ஆனால் எங்களை மாதிரி அளவுக்குலாம் தெரியாது. ரொம்ப பார்த்தா போகணும் இல்லைங்களா? சரி 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 சரி. நல்லதும்மா நல்லதும்மா, வரேங்க. ஆ, பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, சந்தோஷமாக பரவாயில்லைங்க, வரேங்கம்மா, வரேங்க. பங்களப்படுகை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 40-45 வீடுகள் இருக்கிற கிராமம். இதுக்கு மேலே நம்ம கீழே போய் அடுத்து என்ன கிராமம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. கீழே இந்த இடத்துல ரோடு இருக்கு. இந்த ரோட்டில் போய் தான் நம்ம அடுத்த கிராமங்களுக்கு போக போகிறோம். மேலே வந்து மலை வர்றதுக்கு ரெட்டியாக இருக்குது. ஆனால் இந்த ரோடு தான் அப்படி கீழே போய் அதிலேயே ஜாயிண்டே வருங்களா? ஓ, சரி சரிங்க. எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு தெரியல, அங்கே போய் பார்த்த பண்ணி புரிஞ்சுதுங்க. இந்த ரோடு பார்த்தோன்னா அப்படி போய் சுற்றி இப்படி கீழே போய் அப்படி போகுங்க. சரி சரி சரி. நல்லதுண்ணா, வராங்க. பங்களாப்படி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. இங்கேருந்து கிளம்பி இங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா 8 மலை கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த மலை கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நான் கிளம்பியாச்சுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாலு நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்களை உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.